தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். விஜே ரியல் டைம் நவ் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜாயின் இண்டியன் ஆர்மி டாட் காமில் ஆஃபீஸருக்கு வந்து ஸ்டாட் சர்வீஸ் கமிஷனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன், எப்படி என்னன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து ஜாயின் இண்டியன் ஆர்மி டாட் காமில் ஜாயின் இண்டியன் ஆர்மியில் வந்து ஆர்மியில் எப்படி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பற்றி, அதில் என்னென்ன கமிஷன் இருக்குது, பர்மனெண்ட் கமிஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், இப்போ போட்டிருக்கிற ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எல்லாத்தையும் இந்த வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் படி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதை என்னென்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி, எப்படி அப்ளை பண்ணுறது என்னன்றத பற்றி பார்ப்போம். இது வந்து 56வது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஃபார் மென்னுக்கும், டெக்னிக்கல் மென்னுக்கும், 27வது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஃபார் உமனுக்கும் கொடுத்துருக்காங்க. இது அப்ளிகேஷன் வந்து அன்மேரிடு மேல் அண்ட் அன்மேரிடு ஃபீமேல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு மட்டும்தான். விடோஸ் டிஃபென்ஸ் பர்சனல் ஆல்சோ அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இது கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா April 21 ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து நேபாளில் பிறந்தவங்க, பாகிஸ்தானில் இருந்தவங்க, பர்மா, ஸ்ரீலங்கா, ஜாம்பியா, உகாண்டா, கென்யா, எத்தோப்பியா, வியட்நாம், இந்த மாதிரி நாடுலேருந்து இந்தியாவில் வந்து குடியேற்றம் ஆகி இந்திய குடியுரிமையை வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணால் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பற்றி பார்க்குறப்ப வந்து 20-27 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த டேட்டு பார்த்தோம்னா 2 April 1994 1 April 2001 வரைக்கும். அப்புறம் விடோஸ் வந்து பார்க்குறது வந்து விதவைகள் 35 வயது வரை, அதாவது அங்கே வேலை பார்த்துக்கிருப்பாங்கள்ல, அவங்க கணவர் வந்து டியூட்டியில் வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களோட மனைவி வந்து டிகிரி முடிச்சிருக்க பட்சத்தில் அதே நேரத்தில் 35 வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அவங்க அந்த April 2021 ஜாயின் பண்ணலேருந்து 12 வாரத்துக்குள்ளே சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்கான என்னென்ன கோர்ஸுக்கு வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்ற கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 49 வேக்கண்ட், அதில் என்னென்னென்ன ஈக்குவலண்ட் அப்படி பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. சிவில் இன்ஜினியரிங், சிவில் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சருக்கு ஒரு வேக்கண்ட்டும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு 1 வேக்கண்ட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து 15 வேக்கண்ட்டும், அதில் வந்து ஆட்டோமேஷேஷன், மெக்கட்ரானிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஈக்குவலண்ட் ஸ்ட்ரீமில். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல், அதில் வந்து பவர் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 16 வேக்கண்ட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் 47 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றில் மட்டும்தான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது, மற்றதெல்லாம் எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கானது தான். அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், அது வந்து 21 வேக்கண்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ் மட்டும், அது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸுக்கு வந்து 3 வேக்கண்ட்டும், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் 3 வேக்கண்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஏரோநாட்டிக்கலுக்கு வந்து 5 வேக்கண்ட்டும், ஏவியோனிக்ஸ் அதுக்கு வந்து 5 வேக்கண்ட்டும், ஏரோஸ்பேஸ் 1, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 2 வேக்கண்ட்டும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 2 வேக்கண்ட்டும், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 2 வேக்கண்ட்டும், டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கண்ட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இன்ஜினியரிங்கில் 1 வேக்கண்ட்டும், மொத்தம் ஆக மொத்தம் 175 வேக்கண்ட்டு எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் வந்து 175 வேக்கண்ட்டு மென்னுக்கு இருக்குது. அது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி கிடையாது, இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி. அதே போல் உமனுக்கு பார்க்குறப்ப சிவில் இன்ஜினியரிங் 3 வேக்கண்ட்டும், ஆர்கிடெக்சர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1 வேக்கண்ட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 1 வேக்கண்ட்டும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2 வேக்கண்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் அதில் வந்து 2 வேக்கண்ட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 வேக்கண்ட்டும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் 1 வேக்கண்ட்டும், ஆக மொத்தம் 14 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுக்கு மட்டும் எஸ்எஸ்சி டெக்னில் வந்து வேகன்சி 1 வேகன்சி, பிடெக் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி நான் யூபிசி பொறுத்தளவுக்கு 1 வேக்கண்ட்டு, கிராஜுவேஷன் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இப்போ வந்து
விடோஸுக்கு வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரீமேரேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு டவுன்லோட் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டடாக ஒரு 12th class மார்க் ஷீட்டு, அப்புறம் 10th class அதேமாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, ஆர்டர் ஆஃப் மேரேஜ், ஆர்டர் ஆஃப் டிமைஸ் ஆஃப் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஒரு 9 certificate கொடுத்துருக்காங்க. அவங்க அதை வாங்கி அவங்க அனுப்பணும், ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அனுப்பினா அப்போ மற்றபடி மற்றவங்க அனுப்ப தேவையில்லை. இதில் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்வீஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் டெக்னிக்கல் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்றனால 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்றதை பற்றி நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். அப்புறம் ஒரு 4 வருஷம் நம்ம சாய்ஸ் எடுத்துக்கலாம். அதை பற்றி நம்ம ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் தனியாக சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு வந்து 49 வாரம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் கிராஜுவேட், டிப்ளமோ இன் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அதெல்லாம் கொடுப்போம். அந்த அதோட யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட சேர்ந்து அதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையபிலிட்டி ஆஃப் சர்வீஸ், டென்ஷூர் ஆஃப் என்கேஜ்மெண்ட், அதான் 10 வருஷம் வேலை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ட்ரைனிங்லேருந்து பாதியிலேருந்து வந்துட்டிங்கன்னா இந்த காசை நீங்கள் தான் கட்டணும் அதை சொல்கிறதுக்கு. அந்த தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க்கு எப்படி போகும், எப்படி ப்ரொமோஷன்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லெப்டினன்ட்டுக்கு என்ன ரேங்க்கில் ஸ்டார்ட் ஆகுது, 56,100 177,500 வரைக்கும் இருக்குது லெப்டினன்ட் ரேங்க்கில் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெப்டினன்ட் தான் ஃபஸ்ட்டு கிரேடு ஆஃபீஸர். அடுத்து வந்து கடைசியாக இருக்கிறது COAS கொடுத்துருக்காங்க, அது ஃபுல் ஃபார்ம் தெரில. 250,000 ஃபிக்ஸட் இருக்குது, அது சம்பளம், மாத சம்பளம் மட்டும். மிலிட்ரி சர்வீஸ் பே சொல்லி 15,500 பெர் மந்த் இருக்குது, அது தனியாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டைஃப் கேடட்டுக்கு வந்து 56,100 பெர் மந்த்து அங்கே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. இதில் குவாலிஃபிகேஷன் கிராண்ட் அதை பற்றி, அதில் என்னென்ன அலவன்ஸ் இருக்குது, ஃப்ளையிங் அலவன்ஸ் என்ன இருக்குது, லெப்டினன்ட்லேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அலவன்ஸ் இருக்குது, அது என்னென்ன அதர் அலவன்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹை ஆல்டிடியூடில் ஒர்க் பண்ணுறப்ப அலவன்ஸு, சியாச்சின் அலவன்ஸு, சியாச்சினில் மட்டும் ஒர்க் பண்ணுனா மாதத்துக்கு சம்பளம் இல்லாமல் 42,500 பெர் மந்த் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க யூனிஃபார்ம் அலவன்ஸ் 20,000 அதெல்லாம் பெர் மந்த்து. ரேஷன் அலவன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது, ஹையர் டிபிடி சிட்டிஸில் இருக்கிறப்ப அதுக்கான அலவன்ஸ் தனியாக இருக்குது, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்குது, ஹாஸ்டல்ஸ் சப்சிடி இருக்குது அதில், அது மாதிரி ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்டு வர்றதுக்கு தனியாக இன்சூரன்ஸ் இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, ஜாயின் இண்டியன் ஆர்மி .com ஆஃபீஸர் என்ட்ரியில் அப்ளை ஆர் லாகின் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் கொடுத்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு சம்மரி ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படி காமிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் சப்மிட் நவ் கொடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா கரெக்டாக ரெய்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஜிபிஏ வந்து இருக்கிறது வந்து கிரேடுக்கு அதை வந்து மார்க்குகளை கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து செல்ஃப் அட்டஸ்டடுக்கு இந்த காப்பி வச்சுருக்கணும் அங்கே வர்றப்போ, எஸ்எஸ்பி ட்ரைனிங் இது எஸ்எஸ்பி போர்டு நடத்துகிற இன்டர்வியூக்கு வர்றப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த பிரிண்ட் அவுட் இருக்கணும், அப்புறம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், 12th class சர்டிஃபிகேட், இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனலான டிகிரி சர்டிஃபிகேட் அது இருக்கணும், சிஜிபிஏ கிரேட் பாயிண்ட்டு ஈக்குவலண்ட்டுக்கு மாத்திருக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்புறம் வந்து ஹெட்மாஸ்டர் சர்டிஃபிகேட், பிரின்சிபல் அவங்கள்ட்ட வாங்கின சர்டிஃபிகேட், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டஸ்டேட் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னா, ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷனை, ஏன்னா வேக்கண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதை பொறுத்து அவங்க ஒரு கட் ஆஃப் வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களை வந்து போபால், அலகாபாத், அப்புறம் பெங்களூரு, கப்தூர்தாலா, புஞ்சாப், அதில் வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து
மெடிக்கல் இருக்கும், மெடிக்கல் செக்கப் முடிச்சுருவாங்க. மெடிக்கல் செக்கப் முடித்தோடனே ஒன்று அவ்வளோதான், வேறு எக்ஸாம்லாம் கிடையாது. இது 5 நாள் இன்டர்வியூ மட்டும் இருக்கும், சைக்காலஜிக்கல் இன்டர்வியூ இருக்கும், அதை பற்றியும் சொல்லியிருக்கோம், அதையும் பாருங்கள். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி, என்ன ஸ்டாண்டர்டு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறவங்களுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் ஒரு எஸ்எஸ்பி போர்டு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப வந்து அதுக்கான டிக்கெட் கொண்டு போகிறப்போ, ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ கொண்டு போகிறப்போ அதுக்கான அலவன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 14 அக்டோபர்லேருந்து 12 நவம்பர் வரைக்கும் இருக்கிறதுக்கான அப்ளிகேஷன். யார் யார் வந்து இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணணும், அதாவது நாட்டுக்கு வந்து பணி செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஆர்மி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வழி. இது வந்து இன்ஜினியரிங் படிச்சிட்டோம் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி அருமையான வேலைகள்லாம் இருக்குது. அவங்களுக்காகவே இது இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படித்து அதுக்கான வேக்கண்ட்டு என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்த்துங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸில் உங்கள் ஸ்ட்ரீம்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது, நீங்கள் அதில் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும், அதையும் பாஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஒரு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஆஃபீஸராக உங்களை மாற்றிடுவாங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது இன்ஜினியரிங் படித்து, அதாவது நீங்கள் ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சுருந்தீங்கன்னா இதை பாருங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.